8 வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு என் இனிய காலை வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது பருவம் 3 இயல் 1 கவிதை பேழை. கவிதை பேழையில் இன்றைக்கி நாம் விடுதலை திருநாள் என்ற தலைப்பில் நாம் ஒரு கவிதையை பார்க்க இருக்கிறோம். நம்மளுடைய விடுதலை திருநாள் அப்படின்னு சொன்னதுமே நமக்கு நினைவில் வருவது ஆகஸ்ட் 15 இல்லைங்களா? ஆமாம். இந்த விடுதலை திருநாள் அப்படின்னா என்ன, அதனுடைய சிறப்பு என்ன, எப்படியெல்லாம் இந்த விடுதலை திருநாள் என்ற பெயர் நமக்கு கிடைத்தது, அதற்கு எப்படியெல்லாம் போராடி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த பாடலில் பார்க்க போகிறோம். இந்த பாடலை பாடினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீரா. யார்? மீரா. இவருடைய முழு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீ ராஜேந்திரன் என்னும் இயற்பெயரை உடைய மீரா. இவர் என்னவா பணியாற்றியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறாரு. இவர் எழுதின வேறு நூல்கள் மற்றும் இதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதழ் பார்த்தீங்கன்னா அன்னம் விடு தூது என்னும் இதழ் அவர் நடத்தியிருக்கிறாரு. ஊசிகள், குக்கு, 3-6, வா இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். அந்த நூலிலிருந்து நமக்கு கோடையும் வசந்தமும் என்னும் ஒரு தலைப்பில் இருக்கக்கூடிய விடுதலை திருநாள் என்னும் கவிதை தான் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இந்த விடுதலை திருநாள் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய கவிதையை பார்ப்பதற்கு முன்பு பிறந்த நாள், திருமண நாள் போன்றன தொடர்புடைய குடும்பத்தினருக்கு மட்டுமே மகிழ்ச்சி அளிக்கும் நாள்களாகும். என்ன சொல்லுன்னு புரியுதுங்களா? பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அப்படின்னா அது சம்பந்தமானவங்களுக்கு மட்டும்தான் இது மகிழ்ச்சி அளிக்கும். சமய தொடர்பான விழாக்கள் குறிப்பிட்ட சமயத்தினருக்கு மட்டுமே மகிழ்ச்சி அளிக்கும். இப்போது தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ் இப்படி இருக்கும்பொழுது அது அவங்கவுங்க சமயத்தவருக்கு மட்டும்தான் இது மகிழ்ச்சி அளிக்கும். இந்தியர் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் இன்றியமையா நாள் ஒன்றின் சிறப்பை பற்றி தான் நாம் இன்னைக்கு அறிந்து கொள்ள போகிறோம். 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்க கூத்து முடிந்ததென்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்க கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. செத்த பிணமாய் சீவனில்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட நிர்மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டி அடித்து விழிக்க வைத்தது, வையும் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்கொடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்க போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அந்த விடியலை அடைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது. முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சுக்காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லங்குடலில் பூபாலம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. இதன் தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம். இந்த பாடல் வரிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து என்ன பண்ணுறோம், 300 ஆண்டுகளாய் அடிமைப்பட்டு ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்தோம் இல்லைங்களா. அந்த இருண்ட ஆட்சி முடிந்த காலம்தான் நமக்கு சுதந்திர நாள், அதாவது விடுதலை நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரற்ற பிணங்களைப் போல கிடந்து நாட்டு மக்கள் அனைவரையும் பற்றியிருந்த அறியாமை அப்படிங்கிற உறக்கத்தை ஓட ஓட விரட்டிய நாள் தான் இந்த விடுதலை நன்னாள் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் பத்தியில். இரண்டாவது பத்தியில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அடிமையாய் தவித்து கொண்டிருந்த இந்திய தாய் சிணந்து எழுந்து தன் கைவிலங்கை உடைத்து பகைவரை அடித்து அவிழ்ந்த கூந்தலை முடித்து நெற்றியில் திலகமிட்டு இந்தியருக்கு மகிழ்வான காட்சியை அளித்த
அந்த நாள். அதுதான் நம்மளுடைய சுதந்திர தினம், அதாவது விடுதலை திருநாள் அப்படின்னு இரண்டாவது பத்தியில் சொல்லப்பட்டிருக்குது. மூன்றாவது பத்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம பகத்சிங்கை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்க. சதிவிளக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பகத்சிங் தூக்கிலிடப்படும் அந்த கடைசி நேரத்தில் கூட அவர் என்ன கனவு கண்டாரு, இந்தியாவின் விடுதலை தோன்றியதாக அவர் கனவு கண்டுட்டு தான் அவர் இறந்தார் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த நாள் தான் நம்மளுடைய விடுதலை திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தகைய இன்பத்தை தரக்கூடிய இந்த விடுதலை திருநாளை நாம் கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு கிடைத்ததற்கு நாம் என்ன பண்ணணும், தமிழ்நாட்டை தமிழால் வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீரா அவர்கள் மிக சிறப்பாக இந்த கவிதையை நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. பாடம் கவனித்த மாணவ செல்வங்களுக்கு நன்றி, வணக்கம்.